ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து தமிழர் வரலாறு சேனலை பார்த்துட்டு வர நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த நன்றி. சோழர் பரம்பரையோட வரலாற்று பயணத்தில் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற சோழ மன்னர் முதலாம் பராந்தக சோழன். மன்னர் ஆதித்த சோழனோட மகனான இவரை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பல்லவர்களோட தலைமைக்கு கீழே தஞ்சாவூரையும் உறையூரையும் கொண்ட சிறு பகுதியை சோழர்கள் ஆட்சி செஞ்சு வந்தனர். ஆனால் அடுத்த 25 வருஷத்துக்குள்ள சோழர்களோட பலம் பல மடங்கு பெருகிற்று. இந்த நிலைக்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தவர் ஒப்பற்ற வீரனும் ராஜதந்திரியுமான முதலாம் ஆதித்த சோழன். இவருக்கு பிறகு அரியணைக்கு வந்தது இவரின் மகனான முதலாம் பராந்தக சோழன். முதலாம் பராந்தக சோழன் ஆட்சிக்கு வந்த உடனேயே சோழ பேரரசை வெற்றி பெற எண்ணி ராஷ்டிரகூர மன்னன் இரண்டாம் கிருஷ்ணன் தன்னுடைய பேரன் கன்னரத்தேவன் தலைமையில் சோழ நாட்டின் மீது படையெடுக்கிறார். ஆனால் அந்த போரில் முதலாம் பராந்தக சோழன் பெரிய வெற்றி பெறுகிறார். அது முதல் முதலாம் பராந்தக சோழன் தன் ஆட்சி காலம் முழுவதும் செய்த போர்களில் வெற்றி மேல் வெற்றி பெற்றார். முதலாம் பராந்தக சோழன் ஆட்சிக்கு வந்தபோது சோழ நாடு வடக்கில் மைசூர் பீடபூமி நீங்களாக தெற்கே காவிரி வரையிலுமான பகுதியையும் மேற்கு கடற்கரையோரமாக ஒரு பகுதியையும் சென்னை காளகத்தி வரையிலையும் பரவியிருந்தது. பராந்தக சோழன் ஆட்சிக்கு வந்த சிறிது காலத்திலேயே பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்தார். களப்பிரரை முறியடித்து கிபி 575 ஏற்படுத்தப்பட்ட பாண்டிய அரசு இவர் காலத்தில் கிபி 915 முறியடிக்கப்பட்டது. அச்சமயத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட பாண்டிய மன்னன் இரண்டாம் ராஜசிம்மன். பல ஆண்டுகள் நடைபெற்ற இந்த போர்ல இலங்கை மன்னன் ஐந்தாம் காசியப்பன் பாண்டியர்களுக்கு ஆதரவாக போரிட்டார். போரின் முடிவில் பராந்தக சோழன் பாண்டியர்களை முறியடித்து மதுரையை வெற்றி கொண்டார். போரில் தோற்ற பாண்டிய மன்னன் இரண்டாம் ராஜசிம்மன் இலங்கைக்கு தப்பி ஓடினார். பாண்டிய அரசை கைப்பற்றியதை தொடர்ந்து தன் தந்தை கட்டாது விட்ட பல கோயில்களை முதலாம் பராந்தக சோழன் கட்டினார். ஆட்சிக்கு வந்த மூன்றாம் ஆண்டிலேயே மதுரை கொண்ட என்ற விருதையும் அவர் பெற்றார். பராந்தக சோழன் போரில் வெற்றி பெற்று பாணர்கள் மற்றும் கங்க மன்னன் மல்லனை தன் அதிகாரத்திற்கு உட்படுத்தினார். கங்க மன்னர் சோழரோட அதிகாரத்திற்கு உட்பட்டு விளங்கினார். சேர மன்னன் சோழர்களுக்கு நெருங்கிய நண்பர்களாக விளங்கினர். இலங்கையின் வரலாற்று பதிவான மகாவம்சம் கூறும் குறிப்புகளிலிருந்து சோழ பாண்டிய போரின் மூன்று கட்டங்களை பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம். முதல் கட்ட போர்ல பராந்தக சோழனிடம் பாண்டிய மன்னன் தோல்வியடைகிறார். இரண்டாம் கட்ட போர்ல பாண்டிய மன்னன் ஈழ மன்னனோட உதவியை பெற்று சோழர்களை தாக்குறாரு. ஆனாலும் அந்த போர்ல பாண்டிய ஈழத்து படைகளை சோழ மன்னன் தோற்கடிக்கிறார். சிங்கள படைத்தலைவன் சோழர்களை வெல்ல மீண்டும் முயன்றது மூன்றாம் கட்ட போராகும். போர்களில் சேர மன்னன் கீழப்பழுவூர் தலைவர்களான பழுவேட்டையர் ஆகியோரை தவிர கொடும்பாளூரைச் சேர்ந்த வேளிர் தலைவர்களும் பராந்தக சோழனுக்கு உதவி செய்தனர். கொடும்பாளூர் வம்சத்தை சேர்ந்த தென்னவன் இளங்கோவன் என்பவருடைய குடும்பத்தை சேர்ந்த பூதி ஆதிக்க பிடாரி என்பவளை பராந்தகனோட மகன்கள்ல ஒருவரான அரிகுலகேசரி திருமணம் செய்துகிறார். போரில் தோற்று ஓடிய பாண்டிய மன்னன் பாண்டிய மன்னனோட மணிமுடியையும் மற்ற சின்னங்களையும் சிங்கள மன்னனிடம் ஒப்படைத்தார். சிங்கள மன்னன் நான்காம் உதயன் ஆட்சி காலத்துல இவற்றை திரும்ப பெற முயன்ற பராந்தக சோழன் போரில் வெற்றி பெற்றாலும் பாண்டிய மன்னனின் மணிமுடியை பெறும் முயற்சியில பெரும் தோல்வியை தழுவுறார். மறக்கப்படாமல் இருந்த இவரது குறிக்கோள் பல ஆண்டுகளுக்கு பிறகு இவரது வழித்தோன்றலான முதலாம் ராஜேந்திரனால நிறைவேற்றப்பட்டது. முதலாம் பராந்தக சோழன் 48 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார் என்பது அவருடைய 48 ஆண்டின் கல்வெட்டிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். தன் தந்தையின் வெற்றிகளை நிறைவேற்றும் வகையில் பாண்டியர்களின் சுதந்திரத்தை பறித்து தன் நாட்டை தெற்கே கன்னியாகுமரி வரை பரவ செய்தார். எஞ்சியிருந்த பல்லவர்களின் அதிகாரம் முற்றிலும் மறைந்தது. முதலாம் பராந்தக சோழனின் நாடு வடக்கே நெல்லூர் வரை பரவி இருந்தது. கிபி 940 முதலாம் பராந்தக சோழனின் நம்பிக்கைக்கு பாத்திரமான அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட நண்பனான கங்க மன்னன் இரண்டாம் பிருத்விபதி மரணமடைகிறார். இதுவே கங்க நாட்டிலிருந்து பராந்தக சோழனுக்கு ஏற்பட்ட தொல்லைகளுக்கு ஒரு தொடக்கமாக அமையுது.
பிருத்விபதி தன்னோட வாழ்நாளின் இறுதியில் ஒரே மகனான விக்கியண்ணனை இழந்துடுறார். இரண்டாம் பிருத்விபதியின் மறைவுக்கு பிறகு தாயாதியான இரண்டாம் பூதுகன் என்பவர் கங்கை நாட்டோட தனிப்பெரும் மன்னராக விளங்குறார். சோழர்களோட வலிமையை கண்டு அஞ்சி முதலாம் பராந்தக சோழனின் ஆட்சி முடிவதற்கு முன்னாலேயே வடமேற்கிலிருந்து மிகுந்த படைபலத்தோட மூன்றாம் கிருஷ்ணன் சோழ நாட்டின் மீது படையெடுத்து வர்றார். அதன் விளைவாக நடந்த போர்ல பராந்தக சோழனின் மூத்த மகனான ராஜாதித்தன் உயிரிழக்கிறார். இதற்கு பிறகு பராந்தக சோழன் வெகு காலம் உயிர் வாழல. முதலாம் பராந்தக சோழன் இறந்தது முதல் பின்னர் தொடர்ந்து வந்த 30 ஆண்டுகள் வரையில சோழ நாடு பெரும் இருளில் ஆழ்ந்திருந்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றும் இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்க்க தமிழர் வரலாறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை இது போன்ற வேறு பல வீடியோக்களோட சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.